முடியாதவன் தான் காரணம் காட்டுவான், முடிஞ்சவன் ராட்டினம் காட்டுவான். காட்டுக்குள்ள போனோம்னு ஆசைப்படுறவனுக்கு வெளில வர வழி தெரியணும் இல்லையா? உள்ளே வாழ்றதுக்கு வழியே உருவாக்கணும். முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. சோளமலங்க சோளமலை அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லமணி வாங்கி ஓட்டுறாங்க. டிரைவர் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வர்றப்ப பேசிட்டு வரப்ப சொன்னாங்க, இந்த வண்டி வந்து சோளமலை இருந்துச்சுப்பா, சோளமலையிலிருந்தே நான் ஓடுனேன். இந்த வண்டி வந்து மாறுட்டு வடமதுரை தான் வண்டி, எல்லா சிங்கிலுமே இந்த வண்டி வந்து ஆக்சுவலா எட்டு சிங்கிளா நாலு சிங்கிள் இங்க இருந்து போறது பூராமே வந்து வடமதுரை தான் போகணுமா? அவன் என்னை தமாசுக்காரன் நினைச்சிருக்கேன், நான் சிரிக்க சிரிக்கவும் பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். வானவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பி தான் இப்படிதான் இருக்கணும். நீங்க வேற பத்து நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை வந்துட்டா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. ஓவரால் உங்களுக்கு பிரைவேட் பஸ்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? பாஞ்சு வருஷம் நீங்க பஸ்ல ஓடிக்கிட்டு சரி. நீங்க இப்ப நல்லமலை ரெண்டு வருஷமா ஓடுறீங்க. நம்ம கம்பெனில வந்து ஒரு 13 வண்டி இருக்கு. மதுரை பேஸ் பண்ண கம்பெனி மதுரைக்காரங்க தான். நீங்க எந்தெந்த வண்டி டூட்டி மாத்துறீங்க? இது ஒரே வண்டி தான், இந்த ஒத்த வண்டி தான். வடமதுரை மட்டும் தான் மாத்துவீங்க? மாத்த மாட்டேன். ரெண்டு வருஷமா இந்த வண்டி தான் ஓடிக்கிட்டு. சரி, இந்த வண்டி மொத்தம் எத்தனை சிங்கல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சயாம் பீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பார்த்தீங்கன்னா மறு டு வடமதுரை, வடமறு டு மதுரை ஆப்ரேட் பண்ற NNNN நல்லமணி பஸ்ல தான் டிராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த வண்டியில வீடியோ பண்ணியிருக்கோம். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயருக்கு மேல இருக்கும். அப்போ வந்து அப்போ இப்போக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சேஞ்ச் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இயருக்கு மேலே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரெட் கலரில் இருந்துச்சு பெயிண்டிங்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நல்லமணி NNN வண்டி பூராமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்ரண்ட் பூராமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், பேக்கில் வந்து ப்ளூ கலரில் அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் இன்னைக்கு நம்ம பெயிண்டை சேஞ்ச் பண்ணுறேன்னே நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. நல்ல ராக்கெட் ராஜா, அந்த வண்டியோட நேமே பார்த்தீங்கன்னா ராக்கெட் ராஜா தான் சொல்லுவாங்க. மிரரில் வந்து ராக்கெட் ராஜான்னு இருக்கும். இப்போ ஏதோ மிரர் வந்து ஃபஸ்ட் ஆனதுனால வந்து ஸ்டிக்கர் ஒட்டலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பேரே ராக்கெட் ராஜா. வடமதுரை வண்டினாலே ராக்கெட் ராஜா தான் சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணுறப்போ ராக்கெட் ராஜா தான் இருக்குது ஸ்டிக்கர் லைக் ஃப்ரெண்டில். அதில் வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ நம்ம மாறிலிருந்து திண்டுக்கலுக்கு வரீங்கன்னா SPS அதில் வீடியோ பண்ணிட்டு போனோம். திரும்ப அங்கிருந்து நம்ம இங்கிட்டு வீடியோ போட்டு வரலாமேனு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இந்த லைன் வீடியோ பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா கவிதா இன்றிச்சு வீடியோ பண்ணிட்டோம், அண்ணன் இன்றிச்சு வீடியோ பண்ணிட்டோம், வேல்முருகி ரெண்டு வண்டி இன்றிச்சு வீடியோ பண்ணியாச்சு, இன்னொரு வண்டி ஏதோ ஒரு வண்டி இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம வீடியோ பண்ண வண்டியா இருந்துச்சு. இந்த வண்டி மட்டும் ஆல்ரெடி வீடியோ பண்ணது பெயிண்டிங் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. சரி, இதுல வீடியோ பண்ணிடலாமே சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நல்லமணி வண்டி வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம நல்லமணி கம்பெனி எப்படி சொல்லணும்னா மதுரை கிளப் ஃபேமஸான ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். வண்டி ஒரு 13 பஸ்ஸஸ் லைன்ல ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம மதுரை டு திண்டுக்கல் வடமதுரை வடச்செந்தூர் லைன்ல வந்து ஒரு 7 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. இப்போ பூராமே பஸ்ஸை பூராமே பெயிண்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒரு சில பஸ் மட்டும் தான் ரெட் கலர் இருக்கும், நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பெயிண்டை வந்து இந்த எல்லோ அண்டு ப்ளூ. இந்த ராக்கெட் ராஜா வண்டி பார்த்தீங்கன்னா மறு டூ வடமதுரை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வடமதுரை வண்டினே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட் சிங்கிள் மாறிலிருந்து எடுத்து நேரம் திண்டி கிளப்பு திண்டுக்கிலிருந்து வடமதுரை போவோம் ஃபஸ்ட் சிங்கிள் மட்டும். அதனால் இந்த வண்டி வந்து வடமதுரை வண்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சோளமலைங்க. சோளமலை அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லமணி வாங்கி ஓட்டுறாங்க. டிரைவர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வர்றப்ப பேசிட்டு வரப்ப சொன்னாங்க, இந்த வண்டி வந்து சோளமலை இருந்துச்சுப்பா, சோளமலையிலேருந்தே நான் ஓடுனேன். இந்த வண்டி வந்து மறு டூ வடமதுரை தான் வண்டி, எல்லா சிங்கிளுமே இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக எட்டு சிங்கிளாக நாலு சிங்கிள் இங்கேருந்து போகிறது பூராமே வந்து வடமதுரை தான் போகணுமா? டயர்டுக்க முடியாதுண்டி. முதல்ல 15 வருஷத்துக்கு நான் வண்டி ஓட்டுறப்ப மறுபடி திண்டுக்கல் ஒன்று கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் ஓட்டி இருந்துட்டு இப்போ வந்து ரோடு 4-way ஆனாலும் 1.5 நேரத்தில் ஓட்ட முடியலதுண்டி. அவ்வளோ டிராஃபிக் ஆகிப்போது வேற நிறைய ஸ்பீடு பிரேக்கர் அதிகமாக இருக்குதுண்டி. அதனால தான் வடமாதிரி ஓட்ட மாட்டேங்குது. காலையில் மட்டும் வடமா இருப்போம், மதத்துக்கெல்லாம் வடமாதிரி டைம் எடுக்க முடியாதுண்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைனா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 8 சிங்கிளுமே வந்து இங்கேருந்து வடமதுரை போய் தான் வரணுமா, 4 ட்ரிப்பு வடமதுரை போய் தான் வரணுமா? அது வந்து ஒரு சிங்கிள் மட்டும் போயிட்டு இருக்க, 3 சிங்கிள் கட் பண்ணிடுறாங்க வடமதுரை. திண்டுக்கலோட திருப்பி திருப்பி வந்துடுறாங்க. இந்த வண்டியில் வீடியோ பண்ணியிருக்கு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வடமதுரை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆயா பார்த்தீங்கன்னா பரவ வாடிப்பட்டி ஒரே ரோடு சின்னாலப்பட்டி திண்டுக்கல் இந்த வழியை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிற மாதிரி இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் விளாண்டுங்க. BS3 மாடல் பார்த்தீங்கன்னா 2016. கோச்சு பார்த்தீங்கன்னா
கோச்சு பார்த்தீங்கன்னா எந்த கோச்சுனே தெரியலங்க. கிட்டத்தட்ட வண்டியை சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், எந்த கோச்சுனே தெரியல. பென்சில் பென்சில் எடுத்து விட்ருப்பாங்க, சுற்றி அதனால் தெரியல. நார்மல் சீட்டு 58 சீட்டு தான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டோட இந்திய லீக் ஸ்டுடியோ பார்த்துட்டு கேபின் கண்டிப்பாக போடுங்க. வாங்க அப்புறம் ஸ்டுடியோக்குள்ள போகலாம்.
நம்ம மருட்டு வடமாதிரி ஆப்ரேட் பண்ற நல்லமணி பஸ்ஸுடைய டிரைவர் அண்ணே, வணக்கம் அண்ணே. உங்க பேர் அண்ணே? துரைப்பாண்டி. துரைப்பாண்டி. சூர் ஊர்ணே? தம்பூரன்பட்டி. எங்கண்ணே இருக்கு? சோழந்தம்பக்கம். சோழந்தம்பக்கம். சரிங்கண்ணே. நம்ம நல்லமணியில எத்தனை வருஷம் வர்றீங்க? நல்லமணி ஒரு 3 வருஷம் வரும். 3 வருஷம் வர்றீங்க. அதுக்கு முன்னாடி சோழம் முத்து உடனே முத்து சோழமலை. சோழமலை. இப்போ ஓவரால் உங்களுக்கு பிரைவேட் பஸ்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 5 வருஷம். 5 வருஷம். 5 வருஷம் நீங்க பஸ்ல ஓடிக்கிட்டு சரிங்க. இப்ப நல்லமலையில 2 வருஷமா ஓடுறீங்க. நம்ம கம்பெனில வந்து ஒரு 13 வண்டி இருக்கு. மதுரையை பேச பண்ண கம்பெனி மதுரைக்காரங்க தான். நீங்க எந்தெந்த வண்டியில டியூட்டி மாத்துறீங்க? எந்தெந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? இது ஒரே வண்டி தான். இந்த ஒத்த வண்டி தான். வடமதுரை மட்டும் தான் மாத்துவீங்க? மாத்த மாட்டேன். 2 வருஷம் இந்த வண்டி தான் ஓடிக்கிட்டு. சரி, இந்த வண்டி மொத்தம் எத்தனை சிங்கல? 8 சிங்கல். 6 சிங்கல எடுப்போம். 6 சிங்கல் ஓட்டுறீங்க. சரிங்க. இப்ப நம்ம மறு டு வடமறு வந்து வடமறுக்கு எத்தனை சிங்கல் போனேன் வண்டி? ஒரே சிங்கல். காலையில மட்டும். காலையில மட்டும் போகுது. சரி, எவ்வளவு நேரத்துல? இப்ப இங்க நம்ம 1 மணி நேரம் 2 நிமிஷம் ஓட்டுவீங்க மறு டு திண்டுக்கல். திண்டுக்கல் நான் எவ்வளவு நேரம் போகும்? அவனுடைய 10 நிமிஷம். 10 நிமிஷம். சரி 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 சரி. இப்ப நீங்க உங்க டூட்டில எப்ப நான் சேஞ்ச் பண்றீங்க? காலையில. காலையில 6 மணிக்கு. 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஃபர்ஸ்ட். சரிங்க சரி. இப்ப வண்டி வந்து வரலாம் ஆல்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 8:30 ஆல்ட் ஆயிருச்சு. காலையில ஸ்டார்ட் பண்ற டைம்னா? ஸ்டார்ட் பண்றது 6:20. 6:20 வந்து நம்ம மாரில நிறுத்துறோம். ஆரம்பத்துல நிறுத்துறோம். சரிங்க சரிங்க சரி. மெயின்டனன்ஸ் எப்பனே பாக்குறாங்க? என்ன காரணம் நல்லமணி.